Hey guys, what's up and welcome back to my channel. இது வந்து ஒரு affordable new year haul video. So இந்த haul videoல affordable range ல இருந்து நான் என்னென்ன products pick பண்ணிருக்கேன் அப்படிங்கறது தெரிஞ்சுக்கணும்னா வீடியோ வாட்ச் பண்ண கண்டினியூ பண்ணுங்க. இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க என்னோட சேனலுக்கு subscribe பண்ணல அப்படினா உடனே subscribe பண்ணிக்கோங்க. And Instagramல இன்னும் என்ன follow பண்ணாதவங்களுக்கு this is my Insta handle, உடனே போய் check out பண்ணி follow பண்ணிக்கோங்க. ஆல்சோ கிவ்அவேல மறக்காம பார்ட்டிசிபேட் பண்ணிக்கோங்க. கிவ்அவே பார்ட்டிசிபேஷன் கிரைட்டீரியா இஸ் வெரி சிம்பிள். நீங்க இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கணும் அண்ட் இன்ஸ்டாகிராம்ல என்ன ஃபாலோ பண்ணிருக்கணும். அவ்வளவுதான் இந்த கிவ்அவே கான்டெஸ்டோட கிரைட்டீரியா. நீங்க இது ரெண்டுமே பண்ணிருக்கீங்க அப்படின்னா யூ வில் ஆல்சோ கெட் அ சான்ஸ் டு வின். சோ யெஸ், விதவுட் ஃபர்தர் ஆன்டிங் லெட்ஸ் குவிக்லி ஜம்ப் டு தி வீடியோ. இந்த நியூ இயர் அண்ட் பார்ட்டி சீசன்ல நம்ம ஈஸியா புல் ஆஃப் பண்ணிக்கிற மாதிரி இருக்கக்கூடிய அஃபோர்டபிளான மேக்கப் ப்ராடக்ட்ஸ் அண்ட் ஆக்சசரிஸ் இதெல்லாம் தான் இந்த ஹால் வீடியோல நீங்க பார்க்க போறீங்க. இந்த வீடியோ நான் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி அமேசான்ல ஃபெஸ்டிவ் சீசன் அப்ப அவங்க கண்டக்ட் பண்ற சேல்ஸ் பத்தி நான் சொல்லவே தேவையில்லை. அமேசான்ல யூஸ்வலாகவே எல்லா ப்ராடக்ட்ஸுமே அஃபோர்டபுள் ப்ரைஸ் ரேஞ்சில் இருக்கும். அண்ட் ஸ்பெசிஃபிக்காக சேல் டைம் இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப அஃபோர்டபுளாக குட் குவாலிட்டி ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அமேசானில் த மோஸ்ட் அவாய்டட் வார்ட்ரோப் ரிஃப்ரெஷ் சேல் வர December 18th ஸ்டார்ட் ஆக போகுது. இந்த சேலில் ஃபேஷன் அண்ட் பியூட்டி ரிலவெண்ட் ஐட்டம்ஸ் எல்லாமே 50-80% ஆஃபரில் வந்து இருக்கும். ஸோ நீங்கள் ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணணும்னு பிளானில் இருக்கீங்கன்னா நீங்கள் இந்த டியூரேஷனில் பர்ச்சேஸ் பண்ணலாம். ஸோ எஸ் நான் இன்னைக்கு ஃபர்ஸ்ட் வாங்கின ஐட்டம் என்னன்னா இதுதான் இது வந்து டாஸ்லர் எட்டனாவோட லிப் எலகன்ஸ் மேட் லிப்ஸ்டிக் பேக் இந்த பேக்கேஜிங்ல வந்து ஒரு மேட் லிப்ஸ்டிக் அண்ட் இது கூட வந்து ஒரு காஜல் ரெண்டுமே சேர்ந்து வருது இந்த லிப்ஸ்டிக் வாங்கினா இந்த காஜல் ஃப்ரீ ஸோ எஸ் ஸோ இந்த லிப்ஸ்டிக் வந்து இந்த மாதிரி ஒரு அமேசிங்கான பேக்கேஜிங்ல வருது நான் டாஸ்லர்ல இருந்து இவ்வளோ குட் குவாலிட்டி பேக்கேஜிங் சத்தியமா எக்ஸ்பெக்டே பண்ணல இட்ஸ் சச் அன் அமேசிங் பேக்கேஜ
சூப்பரா இருக்கு அப்படின்றது அண்ட் இது வந்து இந்த மாதிரி மேக்னெட்டிக் கேப் கொடுத்துருக்காங்க நான் வந்து இந்த லிப்ஸ்டிக்ல வுட் அப்படிங்கிற ஒரு ஷேட் வந்து பிக் பண்ணியிருந்தேன் நான் பிக் பண்ணியிருந்தது வந்து மேட் லிப்ஸ்டிக் ஸோ திஸ் இஸ் ஹவு த லிப்ஸ்டிக் லுக்ஸ் லைக் இது ஒரு பியூட்டிஃபுல்லான நியூட் ஷேட் டீப்பர் காம்ப்ளெக்ஷனுக்கு ரொம்ப ரொம்ப அழகா இருக்கும் ஸோ திஸ் இஸ் ஹவு தி ஷேட் லுக்ஸ் லைக் இது ரொம்ப ரொம்ப அழகான ஒரு பீச்சஸ் ப்ரௌன் நியூட் ஷேட் ஃபார் டீப்பர் காம்ப்ளெக்ஷன் திஸ் இஸ் கோயிங் டு லுக் அமேசிங் ஒரு எவ்ரிடே வேரபிள் நியூட் ஷேடாக இருக்கும் ஸோ ஃபர்ஸ்ட் இது தான் நான் பிக் பண்ணேன் இது கூடவே வந்து எனக்கு ஒரு ஐலைனரும் சேர்ந்து வந்துச்சு இந்த லிப்ஸ்டிக் வாங்கினா இது கூட ஒரு ஐலைனர் ஃப்ரீ ஸோ திஸ் இஸ் ஹவு தி ஐலைனர் லுக்ஸ் லைக் ஸோ ஐலைனர் வந்து இந்த மாதிரி பேக்கேஜிங்கில் வருது ஐலைனர் லிப்ஸ்டிக் இது ரெண்டோட பேக்கேஜிங்கும் ரொம்ப ரொம்ப அமேசிங்காக இருக்குது அண்ட் இந்த ஐலைனர் வந்து இட்ஸ் அகெயின் வெரி வெரி திக் ஜெட் பிளாக் இன் கலர் ஸோ நவ் யூ கேன் சி இது என்ன ஒரு இன்டென்ஸ்லி பிக்மெண்டடாக இருக்குது அப்படிங்கிறது இந்த லிப்ஸ்டிக் அண்ட் இந்த ஐலைனர் ரெண்டுமே அமேசிங்காக இருக்குது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு இது ரெண்டுமே 300 அண்ட் சம்திங்க்கு வாங்கியிருந்தேன் மேபி சேலில் இன்னுமே ரொம்ப அஃபோர்டபுளான ப்ரைஸ் ரேஞ்சில் வரும்னு நினைக்கிறேன் ஸோ நீங்கள் வாங்கணும்னு நினைக்கிறீங்கன்னா அதை டெஃபினட்டாக விஷ்லிஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் விச் ஐ பிக்ட் எனக்கு ரெண்டுமே ரொம்ப பிடிச்சிருக்கு நான் உங்கள்கிட்ட முன்னாடியே சொன்ன மாதிரி ஃபுல் ஃபேஸ் ஆஃப் டாஸ்லர் ப்ராடக்ட்ஸ் வச்சு மேக்கப் லுக் க்ரியேட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு பிளானில் இருக்கேன் ஸோ இதுவும் வந்து அந்த பக்கெட் லிஸ்ட்டில் போகுது ஸோ திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் விச் ஐ பிக்ட் அண்ட் தென் செகண்ட் ப்ராடக்ட் வந்து ஒரு இயரிங் ஸோ திஸ் இஸ் த ஒன் இது வந்து ஜவேரி பேர்ல்ஸ் அப்படிங்கிற ஒரு பிராண்ட்லேருந்து நான் பிக் பண்ண இயரிங் இது ஒரு மாதிரி பேர்ல் ஒர்க் வச்சிருக்கிற இயரிங் மாதிரி இருக்கும் ரொம்ப ரொம்ப கார்ஜியஸாக இருக்குது எந்த ஒரு ட்ரெடிஷ்னல் அவுட்ஃபிட்க்கும் பேர் பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும் ஸ்பெசிபிக்கா ஒயிட் ஹாஃப் ஒயிட் பேஜ் ஆர் மரூன் கலர் இந்த மாதிரி ட்ரெஸ்ஸஸ் குர்த்திஸ்க்கெல்லாம் வந்து இந்த பர்டிகுலர் இயரிங் ரொம்ப ரொம்ப கார்ஜியஸா இருக்கும் ஸோ திஸ் இஸ் த செகண்ட் இயரிங் இது வந்து ஒரு நல்ல ஹியூஜ் மெட்டாலிக் இயரிங் அண்ட் நெக்ஸ்ட் வந்து நான் இந்த ஒரு பர்டிகுலர் ஐஷேடோ பிக் பண்ணியிருந்தேன் இது வந்து மேக்கப் ரெவல்யூஷனோட ஃப்ளாலெஸ் ஃபாயில் ஐஷேடோ இதில் நான் பிக் பண்ணியிருக்கிற ஷேட் நேம் வந்து ரிவீல் இது ஒரு மாதிரி ஒரு நல்ல பிங்க் ஆர் ஒரு ரெட் டின்ட் இருக்கக்கூடிய ஒரு ஐஷேடோ இது ஒரு ஃபாயில்டு ஐஷேடோ ஸோ திஸ் இஸ் ஹவ் த பேக்கேஜிங் லுக்ஸ் லைக் இந்த மாதிரி ஒரு பேக்கேஜிங்கில் வருது அண்ட் உள்ளே வந்து திஸ் இஸ் ஹவ் த ஷேட் லுக்ஸ் லைக் இது ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும் ரொம்ப மூசிட்டு ஐயோ ஆக்சுவலாக நான் இந்த ப்ராடக்ட் வந்து கிவ்அவேல கொடுக்கறதுக்காக வச்சுருந்தேன் ஒரு ஆர்வத்தில் உங்கள்கிட்ட காட்டுறப்போ தெரியாமல் டச் பண்ணிட்டேன் கொடுக்கவா வேண்டாமா இது வந்து கிவ்அவேல வைக்கிறதா வேணாமா அப்படிங்கிறது மட்டும் எனக்கு வந்து சொல்லுங்கள்
உங்களுக்கு ஓகே அப்படின்னா நான் அதை கிவ்அவேல வைக்கிறேன், இல்லைன்னா வந்து நான் கிவ்அவேல வைக்கல. ஸோ திஸ் இஸ் ஹவ் த ஷேட் லுக்ஸ் லைக். அண்ட் ஃபைனலி வந்து இதுதான் பிக் பண்ணியிருந்தேன், ஸ்விஸ் பியூட்டியோட ஒரு ஹைலைட்டிங் ப்ரைமா. இது வந்து பார்த்தீங்கன்னா மேக்கோட ஸ்டோப் க்ரீம்க்கு டியூப் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதை செக் பண்ணோம் அப்படின்றதுக்காக தான் வாங்கியிருந்தேன். என்கிட்ட மேக்கோட ஸ்டோப் க்ரீம் இன் வேரியன்ட் கோல்டு லைட் இருக்கு. ஸோ இதுவும் அதுவும் ஒரே மாதிரி இருக்கா இல்லையா அப்படின்னு தெரிஞ்சுக்கலான்றதுக்காக தான் இந்த ப்ராடக்ட் பிக் பண்ணியிருந்தேன். ஸோ இதோட இன்டர்னல் பேக்கேஜிங் பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கு, ரொம்ப ரொம்ப கிளாஸியாக கார்ஜியஸாக இருக்கு. இது ஒரு பியூட்டிஃபுல்லான கிளாஸ் பாட்டில் பேக்கேஜிங் அண்ட் மேல் ஒரு லைட் கோல்டன் கேப் கொடுத்துருக்காங்க. ஸோ உள்ள இந்த ப்ராடக்ட்டை டிஸ்பென்ஸ் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி பம்ப் அட்டாச் பண்ணியிருக்காங்க. ஸோ பார்க்கலாம் இது எப்படி இருக்கு அப்படின்னு. இது வந்து இந்த மாதிரி ஒரு ஒயிட் மாய்ஸ்சரைசிங் லோஷன் மாதிரி தான் இருக்கு. ஸோ இதில் கோல்டன் ஷாஃப்ட் இருக்கா அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே, பியூட்டிஃபுல்லாக இருக்குது. ஒரு மாதிரி ஒரு லைட் கோல்டு ரிஃப்ளெக்ஸ் இருக்குது, அங்கங்கே சின்ன சின்ன கோல்டன் ஷிம்மர் பார்ட்டிகல்ஸும் இருக்குது. இந்த பார்ட்டிகல்ஸ் வந்து இது ட்ரையாக இன்னும் கொஞ்சம் விசிபிளாகவே தெரிஞ்சிட்டு தான் இருக்குது. அண்ட் இதில் வந்து ஒரு மைல்டு ஃப்ரேக்னன்ஸ் கூட இருக்குது, ஒரு அந்த ஷீன் தெரியுது இல்லையா. ஸோ யா, இது மேக்கோட ஸ்டோப் க்ரீம்லையும் இதே மாதிரி தான் ஷீன் இருக்கும். பட் நான் இது ரெண்டையும் கம்பேர் பண்ணி தனியாக உங்களுக்கு ஒரு வீடியோ போடுறேன், லைக் இது எப்படி இருக்குது, மேக்கோட ஸ்டோப் க்ரீம் எப்படி இருக்குது அப்படின்னு சைட் பை சைட் கம்பேரிசனோட ஒரு வீடியோ போடுறேன். லைக் அதில் தெரியும் நம்மளுக்கு வெதர் மேக்கோட ஸ்டோப் க்ரீம் பதிலாக அந்த மாதிரி ஒரு அஃபோர்டபுள் ஆப்ஷனே நீங்கள் பிக் பண்ணிக்கலாமா வேணாமான்னு. ஸோ எஸ், அவ்வளோதான், இதில் இருந்தால் நான் பிக் பண்ணியிருந்தேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் நீங்கள் இன்னும் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் நீங்கள் இன்னும் என்ன இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணல அப்படின்னா திஸ் இஸ் மை இன்ஸ்டா ஹேண்டில், உடனே செக் அவுட் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் டைம் வித் அனதர் பியூட்டிஃபுல் கண்டென்ட் ஐ வில் மீட் யூ கைஸ். அண்ட் லெட்ஸ் பை ஃப்ரம் பிரியா. பை பை.